Hi everyone, welcome to Tarunika's Lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாலக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூட்டு வந்துட்டு டாட்லர்ஸ்க்கு ரொம்பவே எடிபிளான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்துட்டு தினமுமே வந்துட்டு கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி தான் பாலக்கீரை கூட்டு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் பாலக்கீரை. நான் இது வந்துட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு மூங் தால், அதாவது வந்துட்டு பொங்கலுக்கு பண்ணுற அந்த தால் வந்து ஒரு ஹாஃப் அ கப் எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் கப் தாலுக்கு 1.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பருப்புக்கும் தேவை, கீரைக்கும் தேவைன்னு. இந்த பாலக்கீரையை வந்துட்டு நான் நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணி ஆட் பண்ணிட்ட உடனே அதில் இந்த பாலக்கீரையை ஆட் பண்ணி அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டோடனே லிட்டு வச்சு மூடிட்டு ஒரு 3-4 விசில் நல்லா குழைய அது வந்துட்டு குக் ஆகணும். பாலக்கீரை ஈஸியாக குக் ஆகிடும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்துட்டு இன்னும் நல்லா 3-4 விசில்ஸ் வரைக்கும் நல்லா விடுவேன் நான். அதுக்கப்புறம் எடுத்துட்டோடனே அந்த ஒரு நல்ல ஸ்மாஷர் பருப்பு கலையிறதால வந்து வச்சுட்டு நல்லா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணாதீங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பெப்பர் ஆட் பண்ணலை, பெப்பர் பவுடர். நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு தட்கா பேனில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரா தாளிக்கிறதுக்கு அது தாளித்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பாலக் கூட்டு ரெடி. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கும் தரலாம். ஸ்பைஸியாக இருக்காது. ஜெனரலாக கீரை வந்துட்டு காரம் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. எஸ்பெஷலாக பாலக்கீரை வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் எப்பயுமே இது இப்படி தான் பண்ணுவேன். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹாவ் அ கிரேட் டே.